டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்ன டிப்ஸோட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் தான். ஸோ நம்ம எல்லாருமே சமைக்க கற்றுக்கும் போது நிறைய தப்பு பண்ணுவோம். அதில் உப்பு போடுறது, காரம் போடுறது அதிகமாகிடும். ஸோ என்ன பண்ணன்னு தெரியாது, அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பட் அதெல்லாம் வந்து குப்பையில் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்க கற்றுப்பாங்களே அவங்களுக்கு தான். ஏன்னா நல்லா சமைக்க தெரியறவங்க வந்து நல்லா சூப்பராக சமைப்பாங்க, அவங்களுக்கு எல்லா டிப்ஸுமே தெரியும், ஃபென்டாஸ்டிக்காக சமையல் பண்ணி எல்லாரையும் அசத்திடுவாங்க. பட் நம்மளாம் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நாலு பேர்கிட்ட அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு சமைச்சு கொடுத்தாலுமே அது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வாய் அடைக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்கு. இட்லிக்கெல்லாம் மாவு அரைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பதம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது நமக்கு அரைக்க தெரியாது. கரெக்டாக அரிசி உளுந்தெல்லாம் போட்டு அரைக்கணும். அப்படி நம்ம அரைச்சி சுட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து இட்லி மாதிரி இல்லை, ஐயோ கல் மாதிரி இருக்கேன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக இட்லி வரலை அப்படின்னா அதில் பச்சை அப்பளம் இருக்கு இல்லையா, ஸோ பச்சை அப்பளத்தை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த அப்பளத்தை நல்லா டிர் பண்ணி மிக்சியில் போட்டு அந்த பேஸ்ட் மாதிரி வரும், அதை வந்து நீங்கள் வந்து இந்த இட்லி மாவோட கலந்து அதுக்கப்புறம் இட்லி சுட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் இதை நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு குழம்பு வைக்கிறீங்க இல்லை ஏதாவது சூப் வைக்கிறீங்க, அதில் வந்து உப்போ காரமோ அதிகமாகிடுச்சு, அதை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா மறுபடியும் நிறைய தண்ணி ஊற்றுவாங்க, அப்புறம் உப்பு கம்மியாகிடும், மறுபடியும் உப்பு போட்டு அது உப்பு அதிகமாகிடும், இந்த மாதிரி விளையாடிட்டே இருப்பாங்க. காரம் அதிகமாகிடுச்சுன்னா அது எப்படி குறைக்கிறதுனே தெரியாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் காரம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் தயிர் இல்லைனா வந்து ஒரு ஸ்பூன் பால், இது ரெண்டையும் வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் காரம் உப்பு ரெண்டுமே கம்மியாயிடும். இல்லைனா வீட்டில் உருளைக்கிழங்கு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான், உருளைக்கிழங்கு ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி போட்டோம்னா காரம் உப்பு ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு மாதிரி ஈக்குவல் ஆகிடும். ஸோ சமையல் பண்ணும்போது பாத்திரம் அடி பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். பாத்திரம் அடி பிடிச்சா அதை வந்து தேய்ச்சி கழுவி பழைய நிலைமைக்கு அந்த பாத்திரத்தை பளபளப்பாக கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பாத்திரம் கழுவுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பாத்திரம் அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டு அதில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் கீழே வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வந்து அதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த அடி பிடிச்ச அந்த கரையெல்லாம் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து அந்த பாத்திரத்தை போட்டு கரகரன்னு தேய்ச்சி கைவலிக்க தேய்க்கணும், அப்போ தான் அது போகும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பாத்திரம் வந்து பல பலன்னு தேய்ச்சி எடுத்துடலாம். அரிசி குறுநில வந்து ஒரு சிலர் உப்மா செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த உப்மா வந்து இன்னும் டேஸ்ட்டாக எப்படி செய்யறது அப்படின்னா அரிசி குருணையை நீங்கள் வேக வச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சேமியாவும் வந்து வேக வச்சு அதோட ஆட் பண்ணி சமைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அரிசி குருணையில் உப்மா செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து சமையலில் வந்து பொதுவாக வந்து நம்ம கிரேவி செய்வோம், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜ்னா வந்து மஷ்ரூம் கிரேவி, காலிஃப்ளவர் கிரேவி, இந்த மாதிரி கிரேவிஸ் நிறையா செய்வோம். ஸோ கிரேவிஸ் செய்யும்போது வேர்க்கடலை இருக்கு இல்லையா, ஸோ வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் செய்கிற கிரேவியில் அதை கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பலகாரம்லாம் வீட்டில் செய்கிறோம், இப்போ முறுக்கு சுடுறோம், அதிரசம் சுடுறோம் அப்படின்னா அந்த எண்ணெய் காய வைக்கும்போதே அந்த காயிற எண்ணெயில் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் புளி இருக்குது, புளி எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் கருகிற அளவுக்கு விட்டுட்டு அந்த புளியை எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பலகாரம் செய்கிறீங்க, முறுக்கோ அதிரசமோ ஏதோ வந்து எண்ணெயில் சுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் உங்களுக்கு அந்த பலகாரத்துலலாம். அடுத்து சாம்பாருக்கெலாம் வந்து நம்ம துவரம்பருப்பு வந்து குக்கரில் போட்டு வேக வைப்போம் இல்லையா. ஸோ அப்படி வேக வைக்கும்போது அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அந்த பருப்போடு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் சாம்பாரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலர் புளி ஊற்றி சமைப்பாங்க, அப்படி புளி ஊற்றி சமைக்கும் போதும் அது கெடாமல் இருக்கும். இதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் எதுவுமே பண்ணலைனாலுமே வந்து சாம்பாரை வந்து மதியம் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாலுமே அது வந்து கெடாது, நைட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வீட்டில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாம்பார் வச்சு ஊற்றுவாங்க, அடுத்த நாளும் அதே சாம்பார் வச்சு கொடுக்குறதெல்லாம் வழக்கமாக நடக்கிறதானே. அதுக்கடுத்து இப்போ அடைக்கு மாவு அரைக்கிறீங்க, வடைக்கு மாவு அரைக்கிறீங்க. அப்போ வடை மாவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு சில நேரம் நிறைய ஆகிடும், தண்ணி அதிகமாகிடும், வடை போட முடியாது. அதேமாதிரி அடை சுடுறதுக்கும் வந்து மாவரைக்கும் போது தண்ணி நிறைய ஆகிடும். ஸோ அப்படி தண்ணி நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா
அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃப்ளெக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் அடை சுடலாம், இல்லைனா வடை சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட கான்ஃப்ளெக்ஸ் இல்லை அப்படின்னா அரிசி மாவு இருக்குது எல்லார் வீட்லேயுமே. ஸோ அரிசி மாவு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவு கலந்து சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். முறுக்கு சுடுறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து அரிசி மாவில் சுடுவாங்க, ஒரு சிலர் மைதா மாவுலலாம் வந்து மிக்ஸ் பண்ணி சுடுவாங்க. ஸோ அப்படி மைதா மாவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு முறுக்கு சுடுறதுக்கு பதிலாக அந்த மைதா மாவை வந்து வேக வச்சு நீராவியில் வந்து இட்லி வேக வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து மாவை வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதில் துளிகுண்டு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நெய் வந்து சேர்த்து மாவு பிசைஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முறுக்கு நல்லா கிறிஸ்பாக தான் இருக்கும், பட் இது வந்து இன்னும் கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்குமா. நம்ம சமையலில் வந்து அதிகமாக பண்ணுற தப்பு வந்து காரம் சேர்க்கறது உப்பு சேர்க்கறது தான். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா தக்காளியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ காரம் வந்து நீங்கள் மசாலா அதிகமாக போட்டீங்க, ஸ்மெல்லு வருது அதிகமாக, இல்லை ரொம்ப வாயிலே வைக்க முடியல அவ்வளோ காரமாக இருக்குது அப்படின்னா ஒரு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா அப்போது வந்து காரமும் குறையும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சக்கரை. சக்கரை வந்து என்னென்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ காரம் அதிகமாக இருக்குது, பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, வெள்ளை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு காரக்குழம்பு வைக்கிறாங்க, இல்லை ஒரு மாங்காய் தொக்கு மாதிரி இல்லை ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வெள்ளை யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஏன்னா வந்து நம்ம வெள்ளம் யூஸ் பண்ணுறது வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம். ஸோ நீங்கள் அதே மாதிரி காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே ரொம்ப டப்பா டப்பாவால் எடுத்து போட்டால் குழம்பு இனிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் காரம் இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா காரமும் கம்மியாகும், டேஸ்ட்டும் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து நம்ம பிரியாணிலாம் செய்யும் போதே வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ லெமன் ஜூஸ் எதுக்கு அப்படின்னா டேஸ்ட்டை வந்து இன்னும் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து குழம்பு வைக்கிறீங்க, சூப் வைக்கிறீங்க, இல்லை பிரியாணி செய்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா காரத்தை கம்மி பண்ணும், அதே மாதிரி டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் சொன்னேன் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி சமையல் வந்து சமைச்சு பாருங்கள், சும்மா அட்டகாசமாக இருக்கும், அப்படியே சாப்பிட்டு வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா எது ரிலேட்டடாக டிப்ஸ் வேணுமோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ. அப்போ மரம் வேணும், மிருங்கல் வேணும், பூச்சி வேணும், மஞ்சம் வேணும், எல்லோரும் வேணும். அக்கா சொல்றது போல அவங்கெல்லாம் நம்ம இல்லாமல் வாழ முடியும், ஆனால் நாங்கள் அவங்க இல்லாமல் வாழ முடியாது, ஒன்றும் முடியாது. எனக்கு அந்த டிஸ்கனெக்ட் ஆகிக்குது. முன்னால் காட்டில் வாழும்போது ஒரு மரத்துக்கு ஒரு மரியாதை இருந்தது, வயசானவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, மொழிக்கும் ஒரு மரியாதை இருக்குது, பூமிக்கும் ஒரு மரியாதை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டாக இருந்தது. இப்போ அந்த டிஸ்கனெக்ட் ஆகிட்டு பிறகு அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரிய மாட்டேங்குது. இப்போது இவ்வளோ மரம் இருக்கிற இடத்த ஒரு மரம் என்னன்னா இந்த மரம் 5000, இந்த மரம் 5000, விலை எல்லாம். இப்போ உண்மை கடவுள் பணம். சின்ன கதை சொல்கிறேன், ஸ்ரீலங்காவில் ஜஃப்னாவில் எப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது, இப்போ நீங்கள் எத்தனை பவுன், 30 பவுன், 20 பவுன் அப்படி பார்க்குறீங்க, அந்த கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், 5 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பனைமரம் இருக்குது? என்கிட்ட 50 பனைமரம் இருக்குது. அப்போது நல்ல பொண்ணு கிடைக்கும் எனக்கு, 150 பனைமரம். அந்த பனைமரோட வேல்யூ, ஏன்னா பனைமரத்தை ரொம்ப, இந்த தமிழ்நாடு மரம் பனைமரம், உங்களுக்கு பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த பனைமரத்துலேருந்து. ஆனால் என்ன இன்றைக்கி சூளைக்கே வெட்டிடுறாங்க அந்த பனைமரம். புயல் காத்தாச்சா, மழை இல்லைன்னா அந்த பனைமரம் நிற்கும். ஆனால் அது கூட மரியாதை இல்லைன்னா அர்த்தம். டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.